வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டந்தரும் அச்சய நேரம். அச்சய இலக்கண பத்ததி, இந்த ஜோதிட முறை உண்மையிலே வந்து இந்த அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட மென்பொருள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குறத விட இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் அது பயன்படுது. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்தி பார்க்கணும். பிறக்கும்போது உள்ள லக்கணம் வளரும் அப்படிங்கிறது தான் அச்சய இலக்கண பத்ததி. இது நான் ஒரு நேரம் சொல்லும்போது அதை யாருமே ஏற்றுக்கலை. இன்றைக்கி வந்து உண்மையிலேயே வந்து எல்லா ஜோதிடர்களும் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி வந்திருக்கு. உண்மையிலேயே நண்பர்களோட சப்போர்ட்டும் ஜோதிட நண்பருடைய எல்லாருடைய ஆதரவும் வந்து எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷத்தை கொடுக்குது. அச்சய இலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறை எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணும். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்காச்சும் ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு கற்றுக்குங்க. இல்லையா, உங்களுடைய நண்பர்கிட்ட கற்றுக்க சொல்லுங்கள். யாரோ ஒரு ஜோதிடர் நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அச்சய இலக்கண பத்ததி லக்கணம் நகரும், லக்கணம் வளரும், லக்கணம் மாறும். பிறக்கும்போது உள்ள லக்கணம் இப்போது தற்சமயத்தில் வந்து அது இல்லை. இன்றைக்கி வந்து வயதோட லக்கணம் தான் அதிகமாக வந்து இயங்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக அது என்னென்னு கற்றுக்குங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பரிணாமம் தானுங்க. 20-40 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி தானங்க நம்ம பயணம். இன்றைக்கி ஜெட்டு வேகத்தில் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏங்க மாறுனுச்சு இல்லைங்க, மாறும் கண்டிப்பாக. அந்த அச்சய இலக்கணங்கிறது அங்கே உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. கிரக அமைப்பு அன்றைக்கி நமக்கு தெரியலை, வேற ஒன்றும் அன்றைக்கி இல்லையா, அன்றைக்கி அதே பொருள்கள்லாம் எங்கே வெளியிலேருந்து என்ன வேறொரு உலகத்துலேருந்தே ஃப்ளைட்டை கொண்டாந்தாங்க. இல்லை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் மாற்றி நம்மளுடைய நேர தகவமைப்புக்கு தகுந்த மாதிரி அதை அமைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த அச்சய இலக்கணமும் ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் இன்னொரு எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணுங்க. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஒரு விஷயத்தை மறுபடி பதிவு பண்ணுறோம். அச்சய இலக்கணம் பற்றதிங்கிற ஜோதிட முறையை கூகுளில் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு இருக்கும், கண்டிப்பாக அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதம் பார்க்குறோம். இன்றைக்கி மகன் நட்சத்திரம் 2 பாதம். கேள்வி கேட்டவருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பார், படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பார், டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாமா, பல் டாக்டர் படிக்கலாமான்னு கேள்வி கேட்பாங்க. குடும்ப சம்மந்தப்பட்ட, வருமானம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். வருமானம் எப்பொழுது, வேலை எப்பொழுது, உடல்நிலையில் வந்து கொழுப்பு கட்டிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எதிர்பாராத இப்போ டாக்டர் படிக்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக படிக்கலாங்க. அதுமாரி வருமானம் அப்படின்னா தடையான வருமானம் உண்டுங்க. 60 ரூபா வருமானம் கண்டிப்பாக உண்டு, 100 ரூபா வருமானம் கிடையாது. அப்போ டாக்டர் படிக்கலாம், பல் டாக்டர் படிக்கலாம், மருத்துவம், அதுவும் கால்நடை மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் சம்மந்தப்பட்டது. அது ஆய்வு சம்மந்தப்பட்ட கல்வி பிஹெச்டி படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாங்க. அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கலாம், படிக்கலாங்க. இந்த மக நட்சத்திரம் 2 பாதம் கஷ்டத்தில் வருமானம் வந்து ரொம்ப தடையாக இருந்தால் கூட வருமானத்துலேயும் ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு உறவுகள் வந்து கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையை ஒரு மாறுங்க. திருமண உறவுகள், எதிர்பாராத சந்தோஷங்கள், மன இருக்க மட்டும் ஏதோ ஒரு பயம் மட்டும் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து சிம்ம லக்கணத்தில் போகக்கூடிய மக நட்சத்திரம் 2 பாதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களோட வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். மிக மிக சந்தோஷமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதாவது ஜாதகருக்கு மக நட்சத்திரம் 2 பாதமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவருடைய குழந்தைகளை வந்து படிப்பு சம்மந்தப்பட்டதுலேயோ, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு, கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டு. மக நட்சத்திரம் 2 பாதம். இன்றைக்கி வந்து ஒரு நண்பர் வந்து மதன் பாபு அப்படிங்கிற சிவகங்கையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 24/3/1984 6:30 மாலையில் சிவகங்கையில் பிறந்திருக்காரு. அவருடைய பிறப்பு லக்கணம் ஜென்ம லக்கணம் கன்னி லக்கணம், இன்றைய லக்கணம் மகர லக்கணம். அவருடைய கேள்வி என்னென்னா, 5 வீடு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு. குழந்தைகள் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, அதோட்டு 10 வருடமாக இல்லை, அதோட்டு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், மகர லக்கணத்துக்கு தனுசு லக்கணம் எடுத்துவோம். இதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம். இப்போ தான் மகர லக்கணம் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம்னா தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான் லக்கணத்தில் இருக்கார். அப்போ 7 அதிபதி யார் அப்படின்னா புதன். ஏன்னா கணவன் மனைவி 2 பேரையும் பார்க்கணும்ல, ரெண்டையுமே நம்ம கவனமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். லக்னாதிபதி குரு, 7 அதிபதி புதன். புதன் வந்து
மீனத்தில் நீசமாகி சூரியனோட சேர்க்கை. ஓகே, நல்லது. அப்போ அந்த தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். நம்ம அந்த செவ்வாய் ஐந்தாம் வீட்டு இருக்குது, மேஷத்திற்கு அட்டமத்தில் விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ பத்து வருடமாக எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. அப்போ இப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பொருள் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் செவ்வாய் யாரோட சேர்ந்திருக்கார், கேதுவோட வேலை சேர்ந்திருக்கார். அப்போ அதுவும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி யோகத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க. அடுத்து வந்து இன்றைக்கி மகர லக்னம் இன்றைக்கி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். மகர லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் கும்பத்தில் இருக்குது. கண்டிப்பாக வந்து சுக்கரன் பலமாக இருக்குது. ஆனால் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமானா கொடுக்காது. சுக்கரன் ராகு கோச்சார ராகு வேறு அங்கேயே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம லக்னாதிபதி எங்கே இருக்கார், சனி பத்தில் இருக்கார். பத்தில் வந்து சனி இருக்கும்போது, லக்னாதிபதி பத்தில் சனி இருக்கும்போது பத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இருப்போம். சனி பகவான் நிற்கக்கூடாது. அப்போ மறைமுகமான குழந்தை பேர் உண்டு அப்படிங்கிறத ஒன்று சொல்லிடலாம். டாக்டரை பார்த்துட்டு இல்லை குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அட்டமாதிபதி நட்சத்திரம் மூன்று வருடம் நான்கு மாதங்கள் இயங்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். அதாவது இந்த காலகட்டத்தில் விரய செலவுகள், தேவையில்லாத உடல் உபாதைகள், மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மருந்து மாத்திரைகளில் செலவு பண்ணுவாங்க. தயவு செய்து வேண்டாம். இப்போ இந்த லக்னத்துக்கு மகரத்துக்கு கடகம் ஏழாவது வீடாக, ஏழாம் வீடு யார் அப்படின்னா கடகம். இப்போ கடகத்து ஐந்தாம் வீட்டில் யார் இருக்கா அப்படின்னா செவ்வாய் கேதுவோட சேர்க்கை. அங்கே எதிர்பார்த்த யோகம் இல்லை. அப்போ இந்த கடகத்துக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய அதிபதி யார் அப்படின்னா, ஏன்னா ஐந்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி எப்பவுமே தொடர்பு இருக்கணும். இப்போ செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்து அந்த நாலாம் பார்வையை சுக்கரனை பார்வை இருக்குது. மறைமுகமான குழந்தை பேர் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் சொல்லிவிடும். டிராக்டரை பார்த்துட்டு இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்கள். இப்போ உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் லக்னத்தை, ஏஎல்பி லக்னத்தை தொடர்ந்து அந்த கூடவே பயணிக்கும். நவம்ச புள்ளி T9. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வருட காலங்கள் 2021 நாலாவது மாதம் வரைக்கும் டிராக்டரை பாருங்கள். நடக்கக்கூடிய செவ்வாய் தசை இந்த லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி தசை செவ்வாய் தசை ராகு புத்திங்கிற அஞ்சாம் அதிபதி புத்தி ஒரு வாய்ப்பு மருத்துவ செலவுகள் மூலமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறோம். குழந்தை பேருங்கிறது குரு பலமாக இருக்கணும். இந்த லக்னத்தில் குருங்கிறது மகர லக்னத்துக்கு 12 இருக்கக்கூடிய குரு எதிர்பார்த்த விரயத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக விரயத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்து மருத்துவ செலவுகள் மூலமாக ஒரு குழந்தை பேர் வரணும். இவங்க வந்து எட்டுக்குடி முருகன் கோவிலில் வந்து பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். குழந்தைகள் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் எட்டுக்குடி முருகன் கோவிலில் வந்து ஒரு தடவை வந்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை அமையணும். முருகன் அருளால் எங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.